வணக்கம் அன்புடவங்கள், இன்டா கோபி உண்மை கதை தொடர்கிறது. வாங்க பார்க்கலாம். கொடுங்கையூரில் இடம் வாங்கி வீடு கட்டினோம். தினமும் நான் தான் அங்கே போய் அந்த வேலையை பார்ப்பேன். மேலே வீடு, கீழே கம்பெனி, தண்ணி சூப்பர். அங்கு நானும் கூட வேலை செய்யும் பொழுது எனக்கு இரத்த காயம் ஏற்பட்டுள்ளது. எனக்கு வயது 22. மிகவும் வீடு உஷாராக வீடு கட்டினேன். எங்கள் அப்பா ஒரு நாள் கூட வரவில்லை. ஏனென்று எனக்கும் தெரியவில்லை. தளம் போடும்போது அன்று ஒரு நாள் மட்டும்தான் வந்தார். எங்கள் அண்ணனுக்கு கோடம்பாக்கத்தில் கம்பெனி வைத்து கொடுத்தோம். அதற்கு தனியாக பெயர் வைத்தோம். எங்கள் அண்ணன் தான் பார்த்து கொள்வார். எங்கள் வீட்டிலே டெய்லி வண்டியிலே போய் வருவார். பாக்யராஜ் இது நம்மால் படம் 50 வட்டி பார்த்தேன். அது புல்லாக வேண்டும் என்பதற்காக 50 டிக்கெட்டை தினமும் வாங்குவேன். என் தம்பி 8வது படித்து கொண்டிருப்பான். அவன் சின்ன பையன், ஒரு விவரமும் தெரியாது. என்னை கண்டால் மரியாதையாக இருப்பான். நான் கண்டிஷனாக இருப்பேன். எனக்கு யாரும் எதுவும் சொல்ல மாட்டார்கள். என் வேலையை கரெக்டாக இருப்பேன். வெள்ளக்கார மாதிரி என்னுடைய ட்ரெஸ்ஸை பீரோ முழுவதும் வைத்திருப்பேன். எல்லாம் பாக்யராஜ் போட்ட ட்ரெஸ் மாதிரி தான் இருக்கும். பாக்யராஜ் பிறந்த நாளுக்கு அவரிடம் செல்வேன், சந்திப்பேன். ஜாலியாக இருக்கும். எனக்கு கை விரலில் அடிபட்டு கை விரல் தொங்கிவிட்டது. அதற்கு ஆஸ்பத்திரிக்கு சென்றேன். அப்போது கூட ஏரியாவில் போன்று ஏரியா சப்ளை செய்ய செல்வேன். அந்த நொண்டி விரலோட ஏரியாவுக்கு போவேன். கடமை தானுங்க. அப்பா லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் எல்லாமே நான் தான். என்னை எதுவும் கணக்கு கேட்க மாட்டார். கலெக்ஷன் பண்ணுவேன், என் பெயரில் அக்கௌண்டில் போடுவேன். அதை வைத்துத்தான் அம்மாவும் மனை வைத்துத்தான் வீடு கட்டினோம். காலேஜ் முடிந்து விட்டது. நான் ஒரு பிஎஸ்சி பட்டதாரி. நான் ஒரு நாள் கூட என் பேருக்கு முன்னால் போடவில்லை. அதை நானும் விரும்பவில்லை. அங்கே தான் கோபி நிற்கிறான். என் பாணியே தனி. புகழ்ச்சி என்பது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. கம்பெனி வேலை கொடுப்பவர்களுக்கு நிறைய அப்பா உதவி செய்வார். கம்பெனி வேலை செய்வர்களுக்கு அப்பா நிறைய உதவி செய்வார். வீட்டு விஷயத்துக்கு பணம் கொடுப்பார். மேங்க தயார் செய்யும் முயற்சியில் ஈடுபட்டது தான் எனக்கு விரலில் அடிபட்டது. என்னை எங்கள் வீட்டுக்கு சொந்தக்காரங்க நிறையா வருவாங்க. கஷ்டப்படும் போது ஒரு லெட்டர் கூட வரவில்லை. ஆனால் உலகம் எப்படி மாறுது பாருங்கள். எங்கள் அப்பா தம்பிக்கு ஊரில் கம்பெனி வைப்பதற்கு உதவி செய்தார். அதை வைத்துத்தான் அவர் பெண்கள் மூணு பேரையும் கல்யாணம் முடித்து விட்டார். என் சித்தப்பா அம்மாவுக்கு எங்கள் ஊரில் நடக்கும் நல்லது கெட்டதை செல்வதனாலே அப்பா போக மாட்டார். கம்பெனி தான். நானும் சொந்தக்கார வீட்டு பக்கம் தலை காட்ட மாட்டேன். 1987 வீடு கட்டுற இடத்தில் இருந்தேன். அப்பொழுது வள்ளல் எம்ஜிஆர் அவர்கள் இறந்த செய்தி வந்தது. நான் நேராக ஒரு தியேட்டருக்கு போனேன். அங்கு கல்லை எடுத்து கண்ணாடி உடைத்தேன். அவ்வளவு வெறி. எனக்கு மிகவும் கஷ்டமாக இருந்தது. நாடே அழுதது. எவ்வளவு கூட்டங்க, எத்தனை பேர் இறந்தாங்க. பெண்கள் கூட்டம் அள மோதிச்சு. இவன் தான் மனிதன், புரிஞ்சுக்கங்க. மூன்றெழுத்து என் மூச்சிற்கும், முடிந்த பின்னால் என் பேச்சிற்கும். எம்ஜிஆர் மறைந்த பின் கட்சி உடைந்தது. ஜானகி அணி, ஜெயலலிதா அணி. நான் ஜெயலலிதா அம்மா அணியில் தான் இருந்தேன். அம்மாவுக்கு சேவல் சின்னம் கொடுத்தாங்க. எலெக்ஷனில் பிரச்சாரம் செய்தேன். சட்டசபையில் நடந்த நிகழ்ச்சி மிகவும் மோசமாக இருந்தது. அம்மா யாருன்னு செஞ்சு காட்டிட்டாங்க. எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு சாராய கடை மூடப்பட்டு விட்டது. எங்களுக்கு வியாபாரம் மந்தமாய் போனது. ஏதோ பரவாயில்லை. வள்ளிமார்க் என்ற புது ப்ராடக்ட், சாப்டி என்ற புது ப்ராடக்டை அறிமுகப்படுத்தினோம். அதுவும் நன்றாக போனது. கிட்டத்தட்ட 15 தியேட்டர்களை சப்ளை செய்தோம். கடனை அடைத்தோம். தங்கச்சி கல்யாணம், வீடு கட்டினோம். இவ்வளவு சாதனை படைத்தார் எங்கள் அப்பா. எங்கள் துறையுடன் சாதனை படைத்தார். நல்லவன் வாழ்வான். இது 4 மறை தீர்ப்பு. நன்றி. உங்கள் இன்டா கோபி. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.